சென்னையில நேற்று நைட்ல இருந்து கனமழை பெஞ்சிட்டு இருக்கு, பல இடங்கள்ல தண்ணீர் தேங்கி இருக்கு. நம்ம தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணி எப்படி போயிட்டு இருக்கு? நிறைய இடத்துல வந்து நேத்திக்கு வந்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஷார்ட் ஸ்பெல்ல கோடம்பாக்கம் எல்லாம் 10 சென்டிமீட்டர், அதே மாதிரி கொளத்தூர்ல 15 சென்டிமீட்டர், அதே மாதிரி அம்பத்தூர் அண்ணா நகர் முகப்பேர் இந்த பக்கம் மீனம்பாக்கம் நமக்கு டைரக்ட் கண்ட்ரோல் இல்லாட்ட கூட அதோட இம்பாக்ட் ஆலந்தூர் சைதாப்பேட்டில் இருந்தது, அனைத்து பகுதியிலையும் அதுக்கு மேலே இருந்தது. ஸோ அங்க நம்ம நேத்திக்கு சவாலாக பார்க்கக்கூடியது சிலது இந்த கொரட்டூர் ஏரி பகுதியிலையும் ICF பகுதியிலையும் அண்ணா நகர் முகப்பேர்லையும். பட் மிகப்பெரிய சவால் நாங்கள் சந்திச்சது வந்து பசுல்லா ரோடு, நார்த் உஸ்மான் சாலை, அதே மாதிரி இந்த பகுதி கோவிந்தன் தெரு, அதே மாதிரி நம்ம பிருந்தாவன் தெரு போன்ற பகுதிகள், அந்த ஏரியாவில் இந்த ஏரியாலையும் ஃபுல்லாக தண்ணி இருந்தது. ஓ, அதுக்கு மெயின் ரீசன் மாம்பழம் கெனால் உள்வாங்கல. நிறைய பேர் இதை கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் இருந்தாலும் எப்பவுமே நம்மளோட நாலே நாலு வெளியேறும் வழி தான் இருக்குது, கோவளம், கோவளம் பேசன், அதில் பக்கிங்ஹாம் கெனால் போவோம், அதே மாதிரி நம்மளோட அழியார் கூவம் மற்றும் நம்மளோட கொசத்தலையார். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எப்போ பரவலாக மழை பெய்யும் போது அந்த சர்ஃபேஸ் வாட்டரும் இறங்குறது, ஏற்கனவே நமக்கு அந்த ரிவரில் ஆறில் தண்ணி இருக்கும்பொழுது இந்த கெனால் தண்ணி வாங்கலை. ஆனால் நேற்று இரவு நம்ம வனத்துறை மேயர் கூட ஸ்பாட்டுக்கு வந்தாங்க, அதே மாதிரி நேற்று இரவு நம்ம ஆன்ரபிள் சிஎம்ஏ தொலைபேசியில் தொடர்ந்து கேட்டு அறிந்திருந்தார், அவரும் அறிவுரை வழங்கி, ஏற்கனவே அவர் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்ததால் அந்த இடங்கள் தெரியாது அவருக்கு, அவரும் அறிவுரை வழங்கினார், இந்த ஏரியாவில் வாங்க தொடங்கிது. ரெண்டாவது சேலஞ்ச் நாங்கள் என்ன பார்த்தோம்னா, நிறைய பேர் இந்த தொடர்ந்து இந்த குப்பையை கவனக்குறைவாக இருக்கிறதுனால இந்த தண்ணியோட சேர்த்து குப்பையும் அந்த நம்மளோட மேன்ஹோல்ஸையும் சில்க் கேட்ச் பிட்டாக இருப்பிது, அதையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அதிகாரிகளை போட்டு அதை கிளியர் பண்ணி மணிக்கு கிளியர் பண்ணதுனால இந்த பகுதியில் எக்ஸப்ட் பசுல்லா ரோட்ல இருக்கிற ஒரு 100 அடி அதை தவிர்த்து மற்ற ஏரியாவில் தண்ணி வடிந்திருக்கு. ஆனால் கோவிந்தன் தெருவில் நல்ல வேகமாக தண்ணி போயின்னு இருக்கு, அது கோவிந்தன் தெரு அப்புறம் நம்ம பிருந்தாவன் தெருவில் தண்ணி தேக்கம் இருக்கு, அது எங்கள் அதிகாரிகள் களப்பணியில் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மாணவ சுகாதாரத்துறை வந்து வட பகுதியில் நம்மளோட மாணவ HRMC மினிஸ்டரும் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாடு பூரா இந்த மாதிரி மழை உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை அதையும் கண்காணித்து வருகிறார்கள். தொடர்ந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், 162 சென்டர் தயார் நிலையில் வச்சிருக்கோம். இதுவரைக்கும் அதோட தேவை ஒரு சில பகுதியில் உணவு கட்டிருக்காங்களுக்கு, மற்றவங்க ரிலீஃப் கேம்ப் வரல. மழைநீர் வடிகால் பணி எவ்வளவு முடிஞ்சிருக்கு சார்? அது எவ்வளவு இப்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார்? மழைநீர் வடிகால் நான் திருப்பி திருப்பி மக்கள் நிறைய பேர் நேத்திலேருந்து கேட்குறாங்க, இது வந்து வெற்றி தோல்விக்கான இது இல்லை, இவ்வளோ 819.19 கிலோமீட்டர் போட்டதுனால்தான் இந்த பகுதியில் மட்டும் மழைநீர் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு 35,000 மேற்பட்ட எண்ணிக்கையான சாலை, ஆல்மோஸ்ட் 6,000 கிலோமீட்டர் லென்த்து, அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி இந்த டி பகுதியில் தான் அந்த தண்ணி தேக்கம் இருக்குது. இன்னொன்று நம்மளோட அம்பத்தூர் அந்த மாதிரி சில பகுதிகள், அண்ணா நகர் பகுதிகள் அந்த மாதிரி. ஸோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மழைநீர் வடிகால் வெற்றிகரமாக செயல்படுத்தினதுனால தான் மற்ற பகுதிகளில் இந்த அளவுக்கு தாக்கம் இல்லை. அதே நேரத்தில் இங்கே வந்து அதோட ட்ரைனேஜ் இஷ்யூனாலேயும் நமக்கு சேலஞ்சஸ் இருந்தது, அதை நாங்கள் இப்போ அட்டன் பண்ணுறோம், இப்போ நல்லா வேகமாக போயிட்டு இருக்கு. ஆனால் அடுத்த 3-4 நாட்களும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சார். இப்போ செம்பரம்பாக்கத்தோட ஏரியிலேருந்து தண்ணீர் திறப்பு அதிகமாகிருக்கு, பொதுமக்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்கோம், அதே மாதிரி டிசம்பர் 2 மேலே இன்னும் மழை கனமழை எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எப்படி தயாராக இருக்கு? நம்ம ரொம்ப ப்ரீஎம்டிவ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வெள்ளம் வந்த பிறகு நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு மழை வந்தது நம்ம அட்வான்ஸாகவே கொரட்டூர் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி, அதே மாதிரி நேற்றைய தினம் போரூர்லேருந்து கட் அண்ட் கவர் சிஸ்டம்ங்க, மதனந்தபுரம் பீப்புளுக்கே தெரியாமல் அவங்க சாலைக்கு கீழேந்து இதுக்கு போயிடுது. அதெல்லாம் பண்ணுறது என்னன்னாக்கா மிக அதிகமாக, அதே மாதிரி பலருக்கு தெரியாது 5 பார்க்லாங் ரோட்ல இரவோடு இரவாக அங்கே உள்ள தேங்கின தண்ணியை சற்று சாலையில் ஏற்றி நாங்களே கண்ட்ரோல்டாக வெளியில் ஏற்றணும். இதெல்லாம் இந்த அடுத்த நேரத்தில் வெள்ளம் வராமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகள், அது நல்ல முறையில் நம்ம கண்காணித்து அந்த பகுதிவாசி மக்களுக்கும் நம்ம அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம ரொம்ப கோஆர்டினேஷனோட இருக்கும். இன்னொரு சேலஞ்ச் என்னன்னாக்கா அந்த அப்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஆகாய தாமரை இங்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டோங்க, ஆனால் இப்படி வரும்போது அந்த ஆகாய தாமரையும் வருது, எப்படி நம்ம குப்பை ஆகாய தாமரை தான் எங்களுக்கு மிகப்பெரிய வில்லனாக இதில் இருக்கும், அதையும் தொடர்ந்து எடுக்கிறது, அதை நம்ம சொல்லி சமாளிக்க இந்த பேரிடர் மற்றும் இடர்பாடுகள் இயற்கை இடர்பாடில் சொல்யூஷன் கொடுக்கணுங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அதுதான் எங்கள் அதிகாரிகள்ட்ட சொல்லி நாங்கள் ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். சுரங்கப்பாதையோட தண்ணி வெளியேற்றோம், மின் மோட்டார்கள் எப்படி பயன்படுத்தும்? அது முழுமையாக செயல்படுது. நேற்றைய தினம் நாங்கள் கேர்ஃபுல்லாக ஒரு 4 இடத்துல மட்டும் நிறுத்தி வச்சிருந்தோம், குறிப்பாக நம்ம துரைசாமி சபை, பெரம்பூர் சபை, கணேசபுரம் சபை போன்ற இடங்கள்ல நிறுத்தி வச்சிருந்தோம், அதே மாதிரி ரங்கராஜபுரம், அது ரெண்டு இந்த நம்ம இது போற வண்டி இருசக்கர வாகனம் எல்லாமே இன்னைக்கு ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்கு. ரங்கராஜ சபை மட்டும் இன்னும் கொஞ்சம் சற்று நேரத்தில் சரியாகும், 22 சபையும் முழுவே ஃபங்க்ஷனாக இருக்கு. இபி மற்ற டிபார்ட்மெண்டோட கோஆர்டினேஷன் எப்படி இருக்கு சார்? பொதுமக்கள் வந்து ஒருவேளை தண்ணீர் தேங்கி இருந்தாலோ உதவி மையத்தை எப்படி தொடர்பு?
1913 எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்களுக்கு 6000 வரைக்கும் ஆனால் பல்வகையான கம்ப்ளைண்ட் வருது. அதற்கு நாங்கள் கண்ட்ரோல் சென்டர்ல அனைத்து துறை அதிகாரிகளும் அங்கே உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த தரம் பெரும்பாலும் கரண்ட் கட்டு அதே மாதிரி இஷ்யூஸ் வரல. மரம் விழுந்தது ஒரு 12 கம்ப்ளைண்ட் வந்தது கிளை, அதையும் பார்த்துட்டு இருக்கோங்க. தேங்க்யூ.